நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நண்பர்கள், உறவினர்கள், நலம் விரும்பிகள் என்று பலர் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மோடு கூட இணைத்துக் கொள்வது ஒரு அவசியமா இருக்கிறது. அவங்க எல்லாரும் நம்முடைய இலக்கை நோக்கி ஓடுவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று கேட்டால் அது சந்தேகத்திற்குரிய காரியம். நம்மோட நெருங்கி இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நம்முடைய இலக்கிற்கு உறுதுணையா தடையா என்பது நாளடைவில் நாம தெரிந்து கொள்வோம். இவனா என் கூடவே இருந்தானே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு பல நேரங்களிலே ஏற்படும். மத்தேயு 26வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். 20வது வசனத்திலே சாயங்காலமான போது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். 24வது வசனத்திலே எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். யூதாஸ் கூட இருந்து கேட்கின்றான், நானோ என்று. அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீ சொல்லுகிறபடிதான். பிரியமானவர்களே, நம்மை பல நேரங்களிலே பல சூழ்நிலைகள்ல காட்டி கொடுக்கிறவங்க எங்கோ வெளியில இருந்தோ எதிரணியில இருந்தோ இங்க இருந்தோ அங்க இருந்து இல்ல, நம்ம கூடவே இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எதுக்குங்க காலையில இத பத்தி சொல்றீங்க? இல்ல, நாம யாரோடு பழகி கொண்டிருக்கின்றோம், யாரோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம், எதை குறித்து பேசி கொண்டிருக்கின்றோம் என்று நிதானித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக இந்த காட் மார்னிங் மூலமாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 13வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே பார்க்கும் போது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. மூடர்களோடு சஞ்சரிக்கும் பொழுது நாம் நாசமடைவோம் என்று எச்சரிப்பாக ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மனுஷன் மனுஷனை தின்னு தீர்க்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு மீசென்ட்ரிக் வேர்ல்ட் இருக்கின்றது. எனக்கு என்ன தேவை என்பதை அவங்களை செல்ஃபிஷா அவங்களுக்கு வேண்டியதை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான ஆவிதான் நம்மை சுற்றிலும் சுற்றி கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சில பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராலே அனுப்பப்படுகிறவர்கள், சில பேர் சாத்தானாலே அனுப்பப்படுகிறவர்கள். நாம் அதை புரிஞ்சு கொள்வதற்காக, அதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை தயார் செய்து கொண்டே இருக்கின்றார். நமக்கு எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி அவர் தானே, இயேசு கிறிஸ்து தான். அவர் ராஜாவாக இருந்து நமக்கு முன்மாதிரியாக ஒரு புரோட்டோடைப் வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது, நாம் வேதத்தின் அடிப்படையிலே அன்பையும் நேசத்தையும் பொழிகிறவர்களாக இருக்க வேண்டும். We should love biblically. வேதாகமம் சொல்லுகிற வண்ணமாய் அன்பிலே பூரணம் உள்ளவர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பட் அட் த சேம் டைம் valued equally, எல்லாரையும் சமமாக மதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பணக்காரரிடத்துல ஒரு மாதிரி, பொசிஷன் இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரி, பொசிஷன் இருக்கும் போது ஒரு மாதிரி, பொசிஷன் இல்லாத போது ஒரு மாதிரி. இப்படி நாம் ஒரு டிஃபரன்ஸ் காட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்க கிட்ட சமமாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பட் ட்ரீட் தெம் டிஃபரெண்ட்லி. எப்படி தெரியுங்களா? அவங்களிடத்திலே வித்தியாசமாக நடத்தப்பட நாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் எல்லாரையும் அழைச்சிட்டு போல, ஒரு கூட்டத்தோடவே போல, ஒரு 12 சீடர்களோடு இருந்தா கூட முக்கியமான இடத்துக்கு, முக்கியமான மீட்டிங்ஸ் போகும் போதெல்லாம் 3 பேர். யவீரின் வீட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவானை தான் உள்ள கூட்டிட்டு. கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்க செல்லும் போது இவங்க 3 பேர் தான். மறுரூப மலைக்கு செல்லும் போது இவங்க 3 பேர் தான். அவருடைய இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்கும். அவங்களிடத்திலே நாம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும், எல்லாவற்றையும் அவர்களிடத்திலே சொல்ல முடியும். ஆனா பலரிடத்திலே நாம் சொல்ல இயலாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்றால், சில நேரங்கள்ல அவர்கள் நம்மை குறித்து பேசின பிறகு நாம சொல்லுவோம், சார், அடுத்த போய் நான் நம்பி சொன்ன பாருங்க, அவன் போய் என்னை பத்தி இப்படி சொல்லிட்டான் என்று சொல்லி. ஆகவே ஞானத்தோடு நடந்து கொள்வதற்கு, let us love biblically, value them equally, but
treat them differently. May God give us that wisdom. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். God morning.